குறிப்பாக இந்த மீட்பு பணிகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு பரந்தாமன் அவர்களுடைய குழு மிகப்பெரிய அளவில் உதவியிருக்கிறது. ரிக் தொழில்நுட்பத்தை மீட்பு பணிகளில் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு சவாலாக இருந்தது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு பரந்தாமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். ஒட்டுமொத்த நாட்டினுடைய பிரார்த்தனையாக இருந்தது 41 தொழிலாட்களை எப்படியேனும் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்பது. அதுல வந்து உங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. மீட்பு பணிகள்ல உங்களுடைய தொழில்நுட்பம் பெரிதளவு உதவி செஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு சவாலா இருந்தது? நீங்க அங்க மீட்பு பணிகள்ல ஈடுபட்ட இப்போ என்ன மாதிரியான சவால்கள்லாம் எதிர்கொண்டீங்க சார்? சார், வணக்கம். எங்க மிஷின் வந்து சிஆர்டி மிஷின் வந்து அந்த அவங்களுக்கு வந்து உணவுப் பொருள் வழங்கக்கூடிய அந்த 6-inch ஹோல் வந்து பண்ணாங்க. எங்க மிஷின் பண்ணது வந்து அந்த 6-inch ஹோல், அந்த சின்ன ஹோல் பண்ணதுனால வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து முடிச்சிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கும் சிக்கல் இருந்தது. 3வது முறையா தான் நாங்க வெற்றி பெற முடிந்தது. பட் என்ன, இந்த ஆட்களை மீட்கிறதுக்கு வந்து இந்த பெரிய ஹோல் ட்ரில் பண்ற நிறைய சிக்கல், அதுல வந்து அந்த கான்கிரீட் ஈடுபாடுகள் இருந்ததுனாலதான் வந்து நிறைய சிக்கல்கள். இருந்தாலும் மிக எங்க டீம் வந்து ரொம்ப திறமையா செயல்பட்டு அந்த இது வந்து 6-inch ஹோல் பண்ணிட்டாங்க. இந்த 800mm ஹோல் பண்றதுலாம் கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சுன்னா கான்கிரீட் இருக்கிறதுனால. தொடர்ச்சியா உங்க டீம்ல எத்தனை பேர் இந்த பணிகள்ல ஈடுபட்டிருந்தாங்க? வேற என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திச்சீங்க சார்? தொடர்ச்சியா பல்வேறு தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். வெளிநாடுகள்ல இருந்தும் கூட மாதிரிகளை சேகரிச்சு அது மூலமான தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இருக்கோம். இருந்தாலும் கூட கடைசி கட்டத்துல மேனுவலா தான் நம்ம துளையிட்டு இறுதி இடத்தை அடைய முடிஞ்சிருக்கு. என்ன மாதிரியான பின்னடைவுகள் ஏற்பட்டுச்சு? என்ன மாதிரியான சவால்லாம் இருந்துச்சு? எஸ், இந்த சவால் வந்து இப்ப மேனுவலா போறனால டூல்ஸ் வந்து நிறைய உடைந்து நம்ம வந்து அந்த கடைசி ஆக ஆக எப்படியாவது வந்து அதை ரீச் பண்ணிடணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கடைசியில வந்து டூல்ஸ் எல்லாம் உடைஞ்சு உள்ள வந்து மாட்டிச்சு. ஸோ அதனால வந்து நம்மளால வேற எந்த வழியும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ட்ரில் பண்ண அந்த 800mm ஹோல்லே வந்து ஆட்களை அனுப்பிச்சு கேஸ் கட்டிங் பண்ணி மறுபடியும் அந்த ரேட் ஹோல் கையிலேயே மறுபடியும் எடுத்து கடைசி 3 நாள் வந்து அந்த வேலையை செஞ்சு ரொம்ப திறமையா வந்து ரீச் பண்ணிட்டோம். எல்லாம் உள்ள இறைவனுக்கு உண்மையாலுமே நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமான தருணம். நிச்சயமா அந்த வேலை அப்படின்றது ரொம்ப சவாலான ஒரு வேலை. நீங்க ஈடுபட்ட வேலை அப்படின்றது ரொம்ப சவாலானது. சாதாரணமான மற்ற நாட்கள்ல நம்ம ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் வேறு. இங்க ஒரு 41 உயிர்கள் சிக்கிக்கிட்டு இருக்கு. அவங்கள மீட்பதற்காக நாம இரவும் பகலா கண்விழிச்சு வேலை செய்யறோம். மொத்தமா ஒட்டுமொத்தமா எல்லா அணிகள்ல இருந்தும் எத்தனை பேர் இந்த மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு இருப்பாங்க? அவங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு அளப்பரியது சார்? சார், இதுல வந்து நிறைய டீம். இப்ப வந்து எங்களுடைய ஹாரிசான்டல் ட்ரில்லிங் டீம், இந்த 6-inch ஹோலுக்கு ஒரு டீம், அப்புறம் அந்த 800mm அவங்களுக்கு அந்த அமெரிக்கன் மிஷின் அவங்க ஆபரேட் பண்ண ஒரு டீம், அப்புறம் மறுபடியும் இந்த மேனுவல், இதையெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு வெளிநாட்டு வல்லுநர்கள் நிறைய நாட்டில இருந்து வந்திருந்தாங்க. நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட், நம்மளுடைய டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் டீம், அவங்க வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ இந்த மாதிரி எல்லாரோட டீம் ஒர்க் தான் வந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றியை சந்திச்சிருக்கோம். நிச்சயமா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக ஒரு பரிதோப்புல 41 தொழிலாளர்கள் உள்ள சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு நிச்சயமா நம்ம மீட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர்றப்ப அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த கடைசியா நம்ம பயன்படுத்தின அந்த மிஷின்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் உள்ள உடஞ்சு விழுந்துருச்சு அப்படின்றப்ப மறுபடியும் இந்த மீட்பு பணிகள் முழுமையடையறதுக்கு கிட்டத்தட்ட கிறிஸ்துமஸ் வரைக்கும் கூட ஆக்கலாம் அப்படின்ற தகவல்கள் வெளியிருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம திட்டமிட்ட நாட்களை விட மிக குறுகிய காலத்துல அந்த இலக்கை ரீச் பண்ணி இப்போ பத்திரமா மீட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வெளியில எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நிலை வர்றப்ப எப்படி இருந்தது உங்களுடைய மனநிலை? இல்ல, உண்மையாலுமே இந்த எதிர்பார்ப்பு வந்து டெய்லி இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு காலையில இருந்து வந்து எங்க டீம் கிட்ட பேசும்போது கண்டிப்பா இன்னைக்கு வந்து வெளியில வந்துருவாங்க அப்படிங்கும் போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு வந்து என்ன சொல்றது, அதுக்கு ஒரு ஃபீலிங் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. நிச்சயமா எதிர்காலத்துல இது போன்ற விபத்துகள் நிகழாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும்னு நினைக்கிறீங்க இந்த மீட்பு பணிகள் ஈடுபட்டதன் மூலமா? ஓகே, மீட்பு பணிகள் ஈடுபடுறதுக்கு ரெஸ்கியூ, அதாவது இப்போ 4 மீட்டர் வந்து 4 கிலோமீட்டர் நம்ம ட்ரில் பண்ணும் போது மேபி ஒரு எவ்ரி 1 கிலோமீட்டர் ஆர் சம்திங் நம்ம ரெஸ்கியூ வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஆபரேஷன்ஸ் கண்டினியூ பண்ணா மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இவ்வளோ ஒரு இஷ்யூஸ் இருக்காது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு உண்டான ப்ரிகாஷன்ஸ் எடுப்பாங்க, இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக எடுப்பாங்க, சந்தேகமே இல்லை.
நிச்சயமா. ஒருபுறம் சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியாக உணவு, அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இதெல்லாமே கூட அனுப்பக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது, மற்றொரு பக்கம் மீட்பு பணிகளும் நடந்துட்டு இருந்தது. அந்த அவங்களோட இந்த மீட்பு பணிகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உரையாட முடிஞ்சதா, அந்த சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட பேச முடிஞ்சதா, அந்த சந்தர்ப்பம் எப்படி இருந்தது சார்? கண்டிப்பா. அதாவது இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து எங்க டீம் ட்ரில் பண்ணி முடிச்ச உடனே வந்து கம்யூனிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட முதல்ல அவங்களோட மனநிலையை வந்து எப்படி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் கம்யூனிகேஷன் அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க வந்து அவங்க குடும்பத்தை வந்து என்ன ரொம்ப கவலையில் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து உள்ள நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னதான் சுச்சுவேஷனே நார்மல் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து உணவு போகுது, கம்யூனிகேஷன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வீடியோ கால் பண்ணி பேச வச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமானாங்க, குடும்பத்திலையும் சரி உள்ள இருக்கிறவங்களுக்கு. நிச்சயமா ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். 41 உயிர்களை பத்திரமாக நம்ம மீட்டிருக்கோம், வெற்றிகரமாக மீட்டிருக்கோம். தொடர்ச்சியாக அங்க ஈடுபட்ட வேற என்ன சவால்களை நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியும் சார்? இது இந்த இடத்துல நாங்க இவ்வளவு சவாலை சந்திச்சோம், நாங்க இத இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ண நினைச்சோம், பட் இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறுனால இது எங்களால செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாம் நடந்தது சார்? அதாவது இந்த நாங்க ட்ரில் பண்ணி அந்த ரெஸ்கியூ ஹோல் நாங்க 6-inch ஹோல் ட்ரில் பண்ணி போகும்போது எங்களுடைய இயந்திரமே வந்து 3 தடவை வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. 3வது முறையில தான் எங்களால 33 மீட்டர் ட்ரில் பண்ணி எங்களுடைய டூல்ஸ் மறுபடியும் உடைந்து நாங்க அதை ரிட்ரீவ் பண்ணி மறுபடியும் 2வது ட்ரில் பண்ணி அது ஒரு 20 மீட்டர் உடைஞ்சி மறுபடியும் 3வது முறைதான் வந்து நாங்க வந்து அந்த 54 மீட்டர் ட்ரில் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த 6-inch ஹோல் வந்து கொடுத்தோம். உணவு போற அந்த ஹோல் வந்து அப்பதான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஏற்கனவே இருந்த பில்டிங் மாதிரி அந்த கான்கிரீட் இடிஞ்சு விழுந்ததுனாலதான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய சிக்கல். இது வந்து வெறும் ஒரு மண்ணோ இல்ல ஒரு பாறையை புடையறதா இருந்தா ஈஸியா வந்து பண்ணிருக்கும். நிச்சயமா சுரங்கத்துல வந்து கட்டட இடிபாடுகள் சிக்கிட்டதுனாலதான் துளையிடுறதுல தாமதமாச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. மேல ஏற்கனவே கான்கிரீட் ரூஃப் இருந்த ரூஃப் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கான்கிரீட் ரூஃப்ல வந்து ஈடுபாடுகள் அந்த கான்கிரீட் பீம் கம்பியெல்லாம் இருந்ததுனாலதான் ட்ரில்லிங் வந்து ரொம்ப கஷ்டமாயிருக்கு. இப்போ முதற்கட்டமா 15 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க, மொத்தமா இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடியவர்கள் மீட்கப்படுறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் சார்? சார் அது கண்டிப்பாக உள்ள இருக்கிற டீம் தெரியும். ஆனா மெடிக்கல் செக் பண்ணி யாரு வந்து ரொம்ப வல்நபரா இருக்காங்களோ அவங்கள வயது அதாவது உள்ள வந்து வயசானவங்க இருப்பாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி வந்து உள்ள இருக்கிற டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் டீம் அவங்க தான் வந்து டிசைட் பண்ணி தே ஆர் சென்டிங் அவுட். அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு இன்னும் அவசரப்படாம வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. ஏன்னா உள்ளேயும் வந்து என்ன சொல்றது அங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற ஈடுபாடுகளுக்கு நடுவில் தான் இவங்க வந்து வெளியில் வர்றாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சிக்கல் தான், பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. நிச்சயமாக மிக சவாலான ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல உங்களுடைய பங்கும் நிச்சயமாக மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு வாழ்த்துக்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு பரந்தாமன்.